பிசினஸ்ல கொஞ்சம் நடக்கல, அதனால வருத்தம் வருது. அந்த வருத்தத்தை கட்டி எடுத்து வேலை கிடைக்கல கிடைக்கல, அதனால கொஞ்சம் அப்போ கொஞ்சம் மனசு பாதிக்குது. அது போயிட்டு அது கிடைச்சா கிடைக்கல, அது கிடைக்காது நாம என்ன பண்ணுறது. அது உங்களுடைய மன இயக்கம், இப்ப நீங்க எதை பாத்தீங்களோ இப்ப கண்ணாடி முன்னால வந்து என்ன காட்டப்படுதோ அது சார்ந்த பிரதிபலிக்கு தானே வரும். உங்களுக்குள்ள மனசுல இது பிரதிபலிக்குது, பிரதிபலிக்கிறதுக்கு காரணமா உங்களுடைய மனதனுடைய ஸ்ட்ரக்சர் எல்லாம் இருக்கு, உங்களுடைய இயல்பு இருக்கு. உங்க இயல்புக்கு தகுந்த மாதிரி, உங்க எக்ஸ்பீரியன்ஸ் தகுந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அனுபவம் வரதான் செய்யணும். இந்த அனுபவம் வந்து வந்து மட்டும் அதுல நீங்க மாறி அதுவே தெரியுது நாளை இருக்காது இந்த அனுபவம். ஆமா, நாளைக்கு இல்ல மறுநாள் எழுதி ஒரு அனுபவத்தை ஒரு எமோஷனை வெளிப்படுத்ததான் செய்யும். அது அது அந்த நமக்கு ஒரு இயல்பு இருக்கு. இது வந்து காலப்போக்கில் உங்களை வந்து அதுவே சரி பண்ணிடணும், நீங்க உங்களை வந்து பாலிஷ் பண்ணிடணும். நீங்க வந்து நீங்க ரொம்ப உங்களை டியூன் பண்ற வேலையை குறைச்சிக்கணும். நீங்க வந்து நான் இன்னும் கொஞ்சம் அமைதியா இருந்து இந்த வேலையை பண்ணனா நல்லா இருக்குமே, பரபரப்பு இல்லாமல் பண்ணா நல்லா இருக்குமேனு சொல்லி உங்களை டியூன் பண்ற வேலையை நீங்க குறைச்சிக்கணும். பரபரப்போட பண்ணிட்டு போங்க. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு பரபரப்பே ஏற்படுது, ஒரு கோபமே ஏற்படுது, பயமே ஏற்படுது, ஏற்பட்டு போட்டோம் அவ்வளோதான். இப்போ ஃப்ரீயா ஏங்க விட்டுருங்க. மொத்தத்தில் என்ன சொன்னா அடுத்தவங்க அதனால பாதிக்கப்படாம பாத்துருங்க. அருமையா வச்சுக்கணும். மனசு கீழா இருக்கணும், அப்படி எல்லாம் இருக்கணும்னு சொல்லி ஞானிக்கு நெஞ்சிட்டு ஒரு லட்சணத்தை கொடுத்து அதோட மாதிரி இருக்கணும்னு சொல்லி முயற்சி பண்றதுதான் பிரச்சனை. அதனால எப்படி இருக்கீங்களோ அதுதான் ஞான நிலைங்கிற மாதிரி இருக்கு. போலீஸ்ல ஏதாவது பொதுமக்கள் அடிக்கிறாங்க, அப்ப அங்க நம்மளுக்கு கோபம் வருது, எல்லாரும் வருது, அப்படி கொண்டாடுறாங்க. அது வந்து உங்களுக்கு என்ன வருதோ அதான் உங்களுக்கு அந்த நேரத்துல இதுக்கு பதிலாக வேற மாதிரி கூட வரலாம், என்ன வந்தாலும் வரலாம். நீங்க என்ன வந்தாலும் அது உங்களுக்கு வந்துடலாம். வந்தது எப்படி போய் வந்ததெல்லாம் உண்மைதானே, அது உண்மை வந்து உண்மைதான் ஞானம், உண்மைதான் தேவையில்லை. பாதிச்சுட்டே போட்டோமே, பாதிக்கலன்னு கூட நினைக்க வேண்டாம். உங்களுக்கு அது வர்றதுனால உங்களுக்கு ஒரு பாதிப்பே ஏற்படட்டும், இந்த பாதிப்பு கூட அதுவும் உண்மைதானே தெரியும். அதுல வந்து குற்றம் கண்டுபிடிக்காது. மொத்தத்துல வந்து அகத்துக்குள்ள நீங்க குற்றம் கண்டுபிடிக்கக்கூடாது. இதுல இப்ப நம்ம இது சாஸ்திரங்களே கூட என்னன்னா எல்லாமே பிரம்மம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. சர்வம் பிரம்மம்னு சொல்லும் பொழுது இது உங்களுக்குள்ள ஏற்படுற அத்தனையுமே பிரம்மமயமா எடுத்துக்கிறேன். அந்த ஒரு டெக்னாலஜி வந்து கொடுக்குற காரணமே என்னன்னா நீங்க எங்கேயுமே குற்றம் கண்டுபிடிக்கக்கூடாதுங்கிறது. அது வந்து இது வந்து நம்ம அதான் நம்ம அகம்பரமே பிடிக்கிறேன் பிடிக்கிறோம். அகத்தை பொறுத்தளவு மட்டுமே குற்றம் கண்டுபிடிக்காதுங்க. எல்லாமே பிரம்மம் தான். உங்களுக்கு கோபம் ஏற்பட்டாலும் பிரம்மம் தான், அல்லது வருத்தம் ஏற்பட்டாலும் பிரம்மம் தான், என்ன ஒண்ணு கேட்டாலும் பிரம்மம் தானே எடுத்துக்கணும். அடுத்தவங்களுக்கு அதனால கேடு வராதபடி பாத்துக்கணும். அதுதான் வந்து என்னன்னா அகம்பரம்ட்டு வந்து நம்ம பிரிக்கிற காரணம் இருக்கும். அந்த பிரம்மி பிரிச்சுட்டு அதுக்காக வந்து எல்லாம் பிரம்மம் இருக்கும்போது நீங்க உங்களுக்கு வந்து ஒரு தப்பான எண்ணம் கூட வரலாம். தப்பு கிடையாது, தப்பான எனக்கு செயல்படுத்தி அடுத்தவங்களுக்கு ஒரு தப்பு முக்கியத்துவம் கொடுக்காம போனோம்னா சரியா இல்ல அதான் நம்ம ப்ரிப்பரேட்டரி ஒர்க்லதான் எத்தனையோ இருக்கேன் கடைசியில என்ன சொன்னா அந்த எண்ட் பாயிண்ட்ல நம்ம என்ன எண்ட் பாயிண்ட்ல நம்ம தடுமாறக்கூடாது. எண்ட் பாயிண்ட்ல தடுமாறாம இருந்துட்டோம்னா ஞானிகளுடைய எண்ணிக்கை ஜாஸ்தி ஆகிட்டே போயிடும், இல்லைன்னா ஞானிகள் எண்ணிக்கை கொஞ்சம் குறைஞ்சிட்டே இருக்கும். அது
அதனால இப்போ என் நிறையவர் என்ன எண்ட் பாயிண்ட்ல வந்து தெரிய மாட்டேங்கிறேன். அந்த மாதிரி அதனாலதான் வந்து கன்ஃபர்மேஷன் வந்து நம்ம இது கான்செப்ட் வந்ததுக்கு அப்புறம் அண்டர்ஸ்டாண்ட் பண்றவங்க நிறைய பேர் பண்றாங்க. அந்த கன்க்ளூட் பண்ணாம இருந்துறதுனால ரிசல்ட் சிலதுன்னு கிடைக்கும் அவசியம். எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களோ அந்த அளவுக்கு கன்க்ளூஷனே பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை முடிஞ்சு போயிடுச்சு.